ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலாஜி. இது நம்ம பி ஹாப்பி சேனல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ராவணனின் வரலாறு. ராவணன் அப்படிங்கிற ஒரு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தமிழ் மன்னன், தமிழ் மக்களுக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இலங்கையையும் மற்றும் இந்தியா முழுவதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்தவர் தான் ராவணன். ஸோ அவருடைய வரலாறு வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம டிவியில் நமக்கு காட்டப்பட்டது எல்லாம் உண்மையான வரலாறாக இருக்க முடியாது. ஸோ நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ் சேனல். பார்த்த பிறகு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமேட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற எல்லா தமிழ் மக்களுக்கும் வந்து பார்த்தோம்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் அது ரீச் ஆகணும். ஸோ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவர் வந்து பார்த்தோம்னா ராவணன். ராவணன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா இலங்கையுடைய அரசன். இப்போ ராவணன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரக்கன் அப்படின்றதான் சித்தரிக்கப்படுறாரு. அரக்கன் அப்படின்னா நம்மளுக்குலாம் சொல்லி நம்மளாம் வளர்ந்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தோன்னா முற்றிலும் தவறுங்க. ராவணன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய நாட்டு மக்களுக்காகவே, தன் நாட்டு மக்களின் விருப்பத்திற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பல நன்மைகளை செஞ்சிருக்காரு. இறுதி வரை நாட்டு மக்களுடைய வாழ்க்கை முறையை வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கொண்டு தான் அவர் ஆட்சி நடத்திருக்காரு. அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாடு அமைதியாக இருந்திருக்குதுங்க. எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரசன் அப்படின்னு சித்தரிக்கப்படுறது, சாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரக்கன் அப்படின்னு சித்தரிக்கப்படுறது மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயமா தாங்க இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அவரை பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தோம்னா அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கீமாயனம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுடைய வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டில் இருக்க சிற்றூர்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காருங்க. நாடகம் மூலியமாக அவர் நடித்தும் காட்டியிருக்காரு. இந்த மாதிரி அவர் இன்ஸ்பிரேஷன் மக்களுக்கூடையே தூண்டி கொண்டிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவர் மட்டும் ராவணனை பற்றி சொல்லலைங்க. நம்ம பேரறிஞர் அண்ணா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீதி தேவன் மயக்கம் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் அந்த நாடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரே கதை எழுதி அந்த நாடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இயற்றியிருக்காருங்க. இப்படி பேரறிஞர் அண்ணா, எம்.ஆர். ராதா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ராவணனை பற்றி உண்மையான வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம தமிழ் மக்களுக்கு பரப்பிட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1980களிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவி சேனல்களில் ராமாயணம் இந்த மாதிரி ஷோக்கள்லாம் ஓடுது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் உண்மை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ உண்மையான வரலாறாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்.ஆர். ராதா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டாங்க. பேரறிஞர் அண்ணா அவங்களாம் புக்கு கூட நீதி தேவன் மயக்கம்னு சொல்லி புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கு கூட வாங்கி படிச்சு பாருங்க. நீங்களும் வந்து உண்மையான வரலாறை வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா விபீஷணன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா ராவணன் அவருடைய தம்பி. இப்போ இந்த ராவணனுடைய தம்பி விபீஷணன் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அவருக்கு துரோகம் செய்கிறாருங்க. ராவணன் அவருக்கு துரோகம் செஞ்சுட்டு ராமன் கூட போய் சேர்ந்துக்கிறாரு. ராமனுக்கு சப்போர்ட்டராகவும் அவர் வந்து போரில் வந்து பார்த்தோம்னா ஈடுபடுறாரு. அப்படிப்பட்ட விபீஷணன் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆழ்வார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கடவுளாக கும்பிட்டு இருக்கோம். பட் அதே ஆழ்வாரை வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தோம்னா வஞ்சகன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லி அவரை வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக வந்திருக்காங்க வட மாநிலத்தவர்கள். ஏன்னா வட மாநிலத்தவர்கள் எல்லாமே ராமனை சப்போர்ட் பண்ணுறவங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா விபீஷணனை வந்து பார்த்தோம்னா வஞ்சகன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு வந்து பார்த்தோம்னா முந்தைய வரலாறுங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அசுரர்கள், தேவர்கள், வானரர்கள், காந்தவர்கள் இன்னும் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி இனங்கள் வந்து பார்த்தோம்னா வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. இதில் இந்தியா முழுவதும் பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்தவங்க அசுரர்கள் தான். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களும் வானரர்களும் வந்து பார்த்தோம்னா வாழ்ந்துடுறாங்க. இந்த அசுரர்கள் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் தாங்க அசுரர்கள். அசுரர்கள் அப்படின்றவங்கள்தான் நம்ம தமிழ் மக்கள், மற்ற எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ அசுரர்கள் அப்படிங்கிறவங்க தமிழர்கள், இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசகுலம், அரசகுலம் அசுரகுலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராவணனுடைய குலத்தை வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க. இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோம்னா ஆட்சி புரிஞ்சிருக்காருங்க ராவணன். இந்த ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இந்தியா முழுவதும் சமுதாயம், பண்பாடு, அரச வாழ்க்கை போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா ராமனுடைய பெருமையோ அல்லது சீதை அவங்களுடைய பொறுமை கடையாளம் சீதை அப்படிம்பாங்க. சீதையை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை, அவங்கள பற்றி பார்க்க போகிறது. முற்றிலும் ராவனுடைய வரலாறு தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ராவனுடைய வரலாறு தான் தமிழ் வரலாறு. ஸோ நம்ம அதை கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணுங்க.
ராவணன் அப்படிங்கிறவரும் மக்களுக்காக வந்து பார்த்தோம்னா போராடி மக்களுடைய வாழ்க்கைக்காகவே ஆட்சி நடத்தியவர், மக்களுடைய நலனுக்காக ஆட்சி செய்தவருங்க. பட் ராமன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள், அதாவது ராமன் வந்து பார்த்தோம்னா சத்திரியர்கள், பிராமணர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ராமன் கடைசி வரைக்கும் கடைபிடிச்சார். இதனால் அவங்க மக்களும் மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்தாங்க. பட் அதுலேயும் ஒன்று ரெண்டு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. பட் முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் மக்களுக்காகவே வந்து பார்த்தோம்னா தன்னுடைய ஆட்சியை அமைச்சாருங்க. இல்லை ராமன் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் விதித்த வழிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள் மட்டுமின்றி அரு அசுரர்கள் மீதும் வந்து பார்த்தோம்னா திணிக்கிறாங்க பிற்காலத்தில். ஸோ ராமன் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து பார்த்தோம்னா அச்சு பேசுகிறாமல் செய்வார் அப்படின்னே சொல்லலாங்க. இப்போது சீதை வந்து பார்த்திங்கன்னா ராவணன் அவர்களுடைய பொண்ணுங்க. இதை முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ராமன் வந்து சீதையை கடத்திட்டு ராமனுடைய மனைவி சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போனார் அப்படின்னு சொல்கிறது தவறு. ராமனுடைய மகள் தான் வந்து பார்த்தோம்னா சீதை. சில சந்தர்ப்பங்களால் வந்து பார்த்தோம்னா சீதை ராவணனுடைய அரவணைப்பு இல்லாமல் அவள் வந்து வெளியில் வந்து ஜனகன் அப்படிங்கிற தேவருக்குல மன்னனால் வந்து பார்த்தோம்னா வளர்க்கப்படுறாங்க. ஸோ அந்த சீதையை வந்து பார்த்தீங்கன்னா அசுர குலத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு அசுர இளவரசியாக வந்து பார்த்தோம்னா அவங்க வளரல. அவங்க ஒரு தேவ குலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவ இளவரசியாக வந்து பார்த்தோம்னா பிற்காலத்தில் வளர்ந்து வராங்க. அதன் பிறகு தான் வந்து பார்த்தோம்னா ராமன் அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஸோ சீதை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா ராவணனுடைய மகள் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணுங்க. இப்போது வந்து சீதை அவங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா சீதை தான் வந்து ராவணன் அவங்களுடைய முதல் குழந்தை, பெண் குழந்தை. சீதைக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜித். இந்திரஜித் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா ராவணன் அவர்களுடைய முதல் ஆண் குழந்தை. அடுத்தது அவங்களுக்கு ஒரு குழந்தை, அவங்களுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது. அது வந்து பிற்காலத்தில் நீண்ட இடைவெளிக்கோட பிறக்குது. அவங்க அந்த குழந்தையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகுசேய குமாரன். அந்த அகுசேய குமாரன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்காரு. ஏன்னா அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா 8 வயதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுதுங்க. அதனுடைய கதையை நான் பின்னாடி வர பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்துருக்குறது ராவணன் பாகம் 3ங்க. இப்போது இந்திரஜித் அவர் மட்டும், இந்திரஜித் அப்புறமேட்டு சீதை அகுசேய குமாரன் மட்டும் ராவணன் அவருடைய மகன் இல்லைங்க. ராவணனுக்கு இன்னொரு ஒரு மகன் இருக்கான். அவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாயன் அப்படின்ற ஒரு மகன் இருக்காங்க. அந்த அதிகாயன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வர பாகத்தில் அவரை பற்றி நான் சொல்கிறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ராவணன் அவரை பற்றி சொல்லிடுறேங்க. ராவணன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா மகாபலி அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா அவர் ஒரு பேரரசருங்க. மகாபலி அப்படிங்கிறவர் இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோம்னா முந்தைய காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு முறை மகாபலி வந்து பார்த்தோம்னா ராவணன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கிறாங்க. அந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு 10 அடிப்படை உணர்ச்சிகளை வந்து பார்த்தோம்னா மனிதர்கள் அவங்க வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க. ஸோ நீ அதில் வந்து பார்த்தோம்னா அறிவு அப்படிங்கிற ஒரே ஒரு உணர்ச்சியை மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா நீ வந்து எடுத்துக்கணும். மற்ற 9 தேவையற்ற உணர்ச்சிகளை நீ விட்டு எறிய வேண்டும். அறிவு ஒன்றே வந்து பார்த்தோம்னா வணக்கத்திற்குரியது. ஸோ மீதி 9 உணர்ச்சியான கோபம், கர்வம், பொறாமை, மகிழ்ச்சி, வருத்தம், பயம், அப்புறமேட்டு சுயநலம், தனியாத விருப்பம், லட்சியம் ஆகிய 9 அடிப்படை தேவையில்லாத உணர்ச்சிகளையும் விட்டுட்டு அறிவு மட்டுமே வந்து பார்த்தோம்னா நீ வந்து முதல் அறிவு மட்டுமே யூஸ் பண்ணணும். அறிவு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா வாழ்க்கையில் மனிதருக்கு உதவும் அப்படின்ற மாதிரி மகாபலி அப்படிங்கிற ஒரு பேரரசர் ராவணன் அவருக்கு சிறு வயதில், ராவணனுடைய சிறு வயதில் அவருக்கு வந்து பாடம் எடுக்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் திருப்பி அவருக்கு வந்து பார்த்தோம்னா பதிலளிக்கிறாரு. மகாபலி பேரரசே, நான் ஒரு முழுமையான மனிதனாகவே வாழ விரும்புகிறேன். எனக்கு இந்த 10 அடிப்படை உணர்ச்சிகளையும் கொண்ட ஒருவனாகவே நான் வாழ விரும்புகிறேன். இதுவே என்னுடைய வாழ்க்கைக்கு சரியானது. நான் ஒரு முழுமையான மனிதனாகவே வாழ்ந்து இறக்கவும் விருப்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர், அறிவு மட்டுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு 10 உணர்ச்சிகளுமே தேவைப்படும். இந்த 10 உணர்ச்சியுமே தான் ஒரு மனிதன் வந்து பார்த்தோம்னா முழுமையான மனிதனாக மாற்றுது அப்படின்னு சொல்லி அவர் மகாபலி பேரரசரையே வந்து பார்த்தோம்னா திருப்பி அவருக்கு பதிலளிக்கிறாரு. இதில் வந்து கோபம் கொண்ட மகாபலி பேரரசர் வந்து பார்த்தோம்னா ராவணன் அப்படிங்கிற அவருக்கு 10 தலை கொண்டவன் அப்படின்னு சொல்லி, 10 முகத்தோன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வைக்கிறாருங்க. இந்த 10 முகத்தோன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் 10 தலை ராகவன், சாரி 10 தலை ராவணன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் அப்படியே படிப்படியாக வருது.
இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வரலாற்றில் வந்து பார்த்தோம்னா பத்துத்தல ராவணன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறோம். எங்கே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பத்துத்தல ராவணனை வந்து பார்த்தோம்னா பெருசாக வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் பார்த்திங்கன்னா ராவணன் பத்துத்தல வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. ஜண்டுபாம் விளம்பரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அவரை வந்து பார்த்தோம்னா கேவலப்படுத்துகிற மாதிரி தான் பத்துத்தல வச்சு அடிஷ்மெண்ட் கூட எடுக்கிறாருங்க. ஸோ எப்படி அவருக்கு பத்து முகத்தோன் அப்படின்னு பேர் வந்ததுக்கு வந்து பார்த்தோம்னா காரணம் இதுதாங்க. நெக்ஸ்ட் ராவணன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா தன்னை ஒரு தெய்வ அம்சம் பொருந்தியவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் காட்டிக்கே விரும்பலைங்க. அவர் தன்னை ஒரு முழுமையான மனிதனாக தான் வாழ்வ முழுமையான மனிதனாக தான் மக்களுக்கிட்டே எடுத்துக்காட்டுறதுக்கோசம் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் ஒருவேளை தன்னை கடவுளாக சித்தரிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் இந்நேரத்துக்கு நம்மளுக்கு முன்னாடி அவரும் ஒரு கடவுளாக தான் நம்ம அவர் பார்த்துட்ருக்கோம். ராமனை எப்படி கடவுளாக பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம ராவணனையும் பார்த்துட்ருக்கோம். பட் அவர் ஒரு முழு மனிதன் எப்படி வாழணுமோ அது மாதிரி தான் வாழ்ந்து இறந்து போனாருங்க. பட் ராமன் அவருடைய விஷயத்தில் இது நடக்கலைங்க. பிராமணர்கள் சொல்வதையே வேதவாக்காக கொண்ட ராமன், பிராமணர்கள் சொல்வதே கடைப்பிடித்த ராமன் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கா அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வாழும் கடவுளாக வந்து பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் பரப்பப்பட்டார். மக்களிடையே கடவுள் ராமன் என்று அவர் வந்து பார்த்தோம்னா அழைக்கப்பட்டாருங்க. பட் ராவணன் அவருடைய ஆட்சியிலும் சரி அவர் இறக்கும் முறையிலும் சரி அவர் கடவுளாக பார்க்கப்படவில்லை, அவர் ஒரு மா மனிதனாகவே பார்க்கப்பட்டார். இதுதான் ராவணன் மற்றும் ராமன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸுங்க. இப்போது நம்ம பாகம் ஒன்றுக்குள்ளே போகலாம். இப்போ ராவணன் அவருடைய சிறு வயதை பற்றி பேச போகிறோம். ராவணன் அவருடைய சிறு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் தான் வாழ்கிறாரு. இலங்கையில் ஒரு குடியில் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து வாழ்கிறாரு. குடியில்னா வந்து பார்த்தீங்கன்னா குடிசை விடுங்க, அவங்க நம்மளுக்கு காட்டுற மாதிரி அவர் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேரரசர்லாம் கிடையாதுங்க. அவர் மிகவும் ஏழ்மையில் தான் வாழ்ந்துட்டு வராரு. இலங்கையில் ஒரு மலையின் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசையில் வந்து பார்த்தோன்னா வாழ்ந்து வராருங்க. அந்த குடிசையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புயல் வந்தால் கூட அது வந்து சேதம் அடைஞ்சிடும், அந்த மாதிரி ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு வராரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அவருடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவ பிராமணர், அவர் ஒரு மிகப்பெரிய மகரிஷிங்க ராவணன் அவருடைய தந்தை. ஸோ ராவணன் அவருடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹித்திஷ் அப்படிங்கிற ஒரு அசுரகுல பிரபலமான அசுரகுல இனத்துலேருந்து வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அவங்களுடைய தாய் கைகேசி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது ராவணனுடைய தந்தையும் ராவணனுடைய தாய் கைகேசியும் வந்து பார்த்தோம்னா கலப்பு திருமணமாக தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராவணனுடைய தந்தைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராவணனையும் பிடிக்காது, அவருடைய தம்பி கும்பகர்ணன் விபீஷணன் சூப்பநகை இவங்க யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவ குலத்தில் இருக்கிற மாதிரி கலராக பிறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்திலையும் கருப்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மகரிஷின்றனால அவர் எப்பயுமே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போதனைகள் பண்ணிட்டு இருப்பார். அது இல்லாமல் யாகம்லாம் வளர்த்துக்கிட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அப்புறமேட்டு கும்பகர்ணன் சூப்பனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தோம்னா கேலி செய்து கொண்டிருப்பார்கள். இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அது இல்லாமல் மகரிஷி வந்து பார்த்தோம்னா கொடுக்கக்கூடிய போதனைகளை வந்து பார்த்தோன்னா ஒருபோதும் காதில் வந்து பார்த்தோம்னா கேட்டுக்கொள்ளவில்லை ராவணன் கும்பகர்ணன் அப்புறமேட்டு சூப்பநகை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரக்கர்களுடைய பேரை வந்து பார்த்தோம்னா அப்பயே வந்து பார்த்தோம்னா அவருடைய தந்தை மகரிஷி வந்து பார்த்தோம்னா ராவணன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரக்கனுடைய பேரை வந்து பார்த்தோன்னா இருக்கிறாங்க. அதுதான் ராவணன் கும்பகர்ணன் அப்புறமேட்டு சூப்பநகை. இந்த பேர் எப்படி வந்ததுன்னு இப்போ சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விபீஷணன் அவரை பற்றி சொல்லணும். விபீஷணன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா வேதங்களில் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஈர்ப்பு கொண்டு இருக்கிறாரு. அது இல்லாமல் தன்னை தந்தை போதனைகள் செய்யும் போதும் யாகம் வளர்க்கும் போதும் அதை ரொம்ப உன்னிப்பாகவும் பார்த்து கொண்டிருப்பார். அவருடைய தந்தைக்கும் பிடித்தமானவராக இருந்தவர்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து விபீஷணன் தாங்க. விபீஷணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வேதங்களை வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக சொல்கிற அளவுக்கு அவர் திறன் படைத்தவராக மாறுறாருங்க. அவர் வேதங்கள் மேலேயும் கடவுள் மேலேயும் அதிக நம்பிக்கை வச்சிருக்காரு விபீஷணன். பட்டு ராவணன் கும்பகர்ணன் சூப்பநகை கிட்ட இந்த பழக்கம்லாம் கிடையாதுங்க. கடவுளை வந்து பார்த்தோம்னா அவங்க நம்பலை. அவங்க நம்மணும் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா சிவன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசுரகுலத்துடைய கடவுளாக இருந்தாங்க. 3000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் அப்படிங்கிற ஒரு கடவுளாக இருந்திருக்காரு. ஸோ நம்ம இப்போ சாமி கும்பிட்டு இருக்க சிவன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் தாங்க. அவர் கடவுள்னு சொல்ல முடியாது, அவரோட மன்னர் தான். அவர் அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாக சித்தரிக்கப்பட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சிவன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அப்படிங்கிறவரு மிகவும் ஏழ்மையான நிலையில் வந்து பார்த்தோம்னா இருக்கிறாரு. அந்த ஏழ்மையான நிலையில் அவங்களால சாப்பாடு கூட வழி இல்லாத நிலைமையில் தான் இருக்காங்க. பட் அவருடைய தந்தை அப்படிங்கிற ஒரு மகரிஷி பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இருக்க மாட்டார். அவர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிராமண குலம் அப்படின்னு சொல்லி பிராமணத்துவத்தை பரப்புவதற்கு யோசனை அவர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது போயிடுவார். பட் ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா பசியினால் வாடிட்டு இருப்பார். அவருடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை வந்து பார்த்தோன்னா கண்டுக்கல. ஆனால் அவருடைய தந்தை இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய அரசனாக இருந்தாருங்க. இதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய ஆட்சி அப்புறமேட்டு தன்னுடைய அசட் அதாவது தன்னுடைய சொத்து முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்னொரு மகன் அதாவது அவருக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவியோட மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா குபேரன். அந்த குபேரன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆட்சியையும் தன்னுடைய அனைத்து எல்லா விதமான பணம் நிலம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுத்து வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் அதாவது ராவணன் அவருடைய சித்தி மகன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் மாற்றான் தாயின் மகன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குபேரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அவரை விட வந்து பார்த்தீங்கன்னா 6 வயது மூத்தவராக இருக்கார். அவருக்கு இந்த டைம் வந்து பார்த்தோம்னா கல்யாணமும் ஆயிருக்குங்க. இப்போது அவர் இலங்கையை வந்து பார்த்தோம்னா ஆட்சி செய்துட்டு வர்றாரு. இப்போது இலங்கையை ஆட்சி செய்துட்டு வரனால தன்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ராவணன் வந்து பார்த்தோம்னா குபேரன் கிட்ட போய் கையேந்தி நிற்கலைங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு பொருட்டாவே நினச்சிக்க மாட்டார். ஏன்னா அவங்க தந்தை வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முழு உரிமை கொடுத்துருக்காரு. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடுக்கே வெளியில் நிலைமையில் வச்சுருக்காங்க. ஸோ குபேரன் அப்படிங்கிறவர் இவங்களை ஒரு இழிவான பார்வையில் பார்த்துக்கிறதுனால அந்த வயதில் 10 வயதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா குபேரனோட கேட்கக்கூடாது ஒரு முடிவில் வந்தார். பட் சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வறுமையின் காரணமாகவும் அவருடைய தாயுடைய முடிவினால் வந்து பார்த்தீங்கன்னா குபேரன்கிட்ட போய் நம்ம வந்து ஹெல்ப் கேட்கலாம் ஏதாவது பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க. குபேரன் ரொம்ப நேரமாக அவங்களை நிற்க வச்சுட்டு ஒரு ஏளன பார்வை பார்க்குறாரு. அப்புறமேட்டு இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு சில நாணயங்களை வந்து பார்த்தோம்னா அவங்க மேலே தூக்கி எறிஞ்சிட்டு அவர் பார்த்துக்கு ஃபைல்ஸ்லாம் பார்க்குறாரு. குபேரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வணிக வியாபாரியாக இருந்திருக்காரு. ஒரு 3000 வருடங்களுக்கு முன்னாடியே அவருடைய ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருந்திருக்குங்க. அப்படியே அவருக்கு கிட்டத்தட்ட 500 கப்பலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வணிக கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய கப்பல். அது அப்பயே 500 கப்பலுக்கு மேலே ஒரு உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் செஞ்சுட்டுருக்காரு. அவர் அரசவையில் இருந்தபோது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அதாவது கோப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க தூய தமிழ்லாம். கோப்புகள் பார்த்துட்டு அவர் வந்து அதுக்கு கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாராம். ஸோ அவருடைய ஒரு நாள் ஃபுல்லுமே அரசவையில் ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டே தான் அவருக்கு வர ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு வந்து அதை கூட அவரை ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டு தான் பேசி முடிப்பாராம். அதே மாதிரி தான் அவர் ஃபைல்ஸ் பார்த்துட்டு ஒரு 5-6 காயினை தூக்கி அவங்க மூஞ்சில் விட்டு வந்துட்டு அவர் மறுபடியும் அவர் வேலையை பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க மேலே கோபத்தில் இருந்த ராவணன் இப்போது அதிகமாக கோவப்படுறாரு. நான் வந்து இலங்கையை கைப்பற்றுவேன், நான் வந்து இலங்கையை கைப்பற்றி குபேரனிடமிருந்து ஆட்சியை பறிச்சுக்குவேன், நான் வந்து அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை வந்து பார்த்தோன்னா கைப்பற்றி நான் இந்தியாவை ஆளப்போகிறேன், நான் முதல்ல குபேரனை கைப்பற்றணும், குபேரனை தோற்கடிச்சு இலங்கையை கைப்பற்றி குபேரனை எனக்கு கீழே வேலை செய்யணும்னா மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த 10 வயதுலேயே ஒரு குறிக்கோள் எடுக்கிறாங்க. இப்போது அவரே அவங்க தாய்கிட்ட வந்து பார்த்தோன்னா சபதம் எடுக்கிறாரு. கூட வந்து பார்த்தீங்கன்னா கும்பகரனும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தாய் வந்து பார்த்தோம்னா இருக்கே வறுமை இருக்குது, வேறு வழி இல்லை, நம்ம பசங்க வந்து இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய வழிகாட்டுதல் படி வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை விட்டு இந்தியாவுக்குள்ளே வெளியேறாங்க. பணத்தை தேடி போகிறாங்க, பணம் சம்பாதிச்சு எப்படியாவது பெரிய வணிக வியாபாரி ஆகணும் தான் சொல்லி தான் ராவணன் போகிறாரு. அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சரையோ நதிக்கரையில் இருக்கிற காட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அவர் போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தோம்னா திடீர்னு சில வீரர்களால் வந்து பார்த்தோம்னா ராவணன் அப்புறமேட்டு அவங்களுடைய குடும்பத்தார் வந்து பார்த்தோம்னா சிறைபிடிக்கப்படுறாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயுதங்களை வச்சுட்டு அவங்கள சிறைபிடிச்சிடுறாங்க. இப்போது ராவணன் அப்புறமேட்டு அவங்க குடும்பத்தாரெலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு குகைக்குள்ளே வந்து பார்த்தோம்னா கூடிச்சலப்படுறாங்க. அந்த குகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதான நல்லா உடற்கட்டோடு இருக்கிற புஜகிரக பலசாலி மாதிரி இருக்கிற ஒரு வயதான மனிதர் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த வயதான மனிதர் வந்து பார்த்தோம்னா வேறு யாரும் இல்லைங்க, அவர் தான் வந்து பார்த்தோம்னா மகாபலி. மகாபலிக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை வந்து நம்ம பின்னாடி வர பாகத்தில் வந்து பார்க்கலாம். அந்த மகாபலி கிட்ட வந்து பார்த்தோம்னா ராவணன் வந்து பார்த்தோம்னா மாட்டிக்கிறாரு. இப்போது ராவணன் வந்து பார்த்தோன்னா சிறைபிடிச்சு நீ யாருமே கால் கூட வைக்க பயப்படுற இந்த காட்டுக்குள்ளே ஒரு வாரமாக வந்து பார்த்தோன்னா நீ இங்கே தான் சுற்றிட்டு இருக்க உன் குடும்பத்தோட நீ யார் அப்படின்னு சொல்லி மகாபலி ராவணன்கிட்ட கேட்குறாருங்க. ராவணன் இந்த மாதிரி என் பெயர் ராவணன், எனது தந்தை வந்து பார்த்தோன்னா மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் சொல்லும் போதே தன்னுடைய அண்ணன் தன்னுடைய மாற்றந்தாயின் மகன் தான் குபேரன் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. ஆல்ரெடி இவருடைய ராவணனுடைய அவருடைய டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்ட மகாபலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உன்னை பற்றி முன்னாடியே தெரியும், உன்னுடைய லட்சியமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்தோம்னா தன்னுடைய அரையணைப்புல வந்து பார்த்தோம்னா வச்சுக்கிறாரு. நீ இங்கேயே வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வேணாலும் படிக்கலாம்,
உனக்கான போர் மற்றும் பயிற்சி முறைகள் வணிகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டீச்சராக வந்து பார்த்தோம்னா பிரம்மா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா நியமிக்கிறாரு. பிரம்மா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க தான் வந்து பார்த்தோம்னா குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து பார்த்தோம்னா படிப்பை கொடுக்குறவங்க அந்த காலத்திலேயே பிரம்மா அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து பிற்காலத்தில் படிக்கும் கடவுளாக வந்து பார்த்தோம்னா மாற்றப்பட்டார். அப்படிப்பட்ட பிரம்மா அப்படிங்கிறவரு கிட்ட வந்து பார்த்தோம்னா கிளாஸ் எடுக்க கிளாஸ் கற்றுக்கிறாரு. அவர் தான் வந்து பார்த்தோம்னா கிளாஸ் எடுக்கிறார் ராவணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் அப்புறமேட்டு விபீஷனுக்கும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருடங்கள் வந்து பார்த்தோம்னா போயிட்டு இருக்கு. அந்த 8 வருடங்கள் வந்து பார்த்தோம்னா முழுமையான ஒரு போர் வீரனா வந்து பார்த்தோம்னா தேர்ச்சி அடைகிறாரு ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா மகாபலி அந்த கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த 10 உணர்ச்சிகளை பற்றி முன்னாடி சொல்லியிருந்தாலும் பார்த்தீங்களா, அதில் அறிவு மட்டும்தான் சிறந்ததுன்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறாரு. நீ அதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறாரு. பட் ராவணன் அதை ஒத்துக்கலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 உணர்ச்சிகளையும் கொண்ட ஒரு மாமனிதனாக தான் வாழ்வேன், முழு மனிதனாகவே வாழ்ந்து சாவேன்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் சொல்கிறது சரியில்லைன்னு சொல்லி மகாபலி பேரரசராக இருந்த அவரே வந்து பார்த்தோம்னா எதிர்த்து பேசியிருக்காரு. இந்த மகாபலி பேரரசர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறு நான் சொல்லியிருந்தேன். மகாபலி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்கள வந்து பார்த்தோம்னா ஹிரண்யகுஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்து பார்த்தோம்னா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் ஹிரண்யன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா காட்டுக்குள்ளே வேட்டையாடு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு காட்டு பன்றி வந்து பார்த்தோம்னா குத்தி அதனால வந்து பார்த்தோம்னா உயிரிழந்து போகிறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா ஹிரண்யகுஷன். இந்த ஹிரண்யகுஷன் அப்படிங்கிற இப்போ வந்து அந்த ஹிரண்யகுஷன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா அவருடைய மகன் வந்து பார்த்தோம்னா பிரகலாதன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகன். அந்த பிரகலாதன் அப்படின்னு பிரகலாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு படம் கூட பார்த்துருப்போம். ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தோம்னா ஹரிஓம் நாராயணன் சொல்லி ஹரிஓம் ஹரிஓம்னு சொல்லிட்டு சிவனை பற்றி அவர் கும்பிட மாட்டார், ஹரிஓம் ஹரிஓம்னு சொல்லிருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்யகுஷன் அப்படிங்கிறவருடைய மகன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா ஹிரண்யகுஷன் அவருக்கு வயதாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தோம்னா ஆட்சிக்கு வர்றாரு பிரகலாதன் அப்படிங்கிறவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமன் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஆக்சுவலாக ஒரு முனிவர் கிடையாதுங்க, அவர் ஒரு கொள்ளை கூட்டத்தோடைய தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தேவர் குலத்தை சேர்ந்தவர் பரசுராமன். அந்த பரசுராமன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் ஒரு பெரிய கேங் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களுடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ அமைதியை வந்து பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்குறதுக்கு பிரகலாதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுக்குறாரு பரசுராமன் அவர்கிட்ட. ஸோ அந்த தொகையை வாங்கிட்டு பரசுராமன் அப்படிங்கிறவர் அந்த ஆட்சியை திருப்பி பிரகலாதன்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஆனால் பரசுராமன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி திருப்பி கொடுக்கறதுக்குள்ள பிராமணர்கள் வந்து பார்த்தோம்னா இந்த அசுரகுலத்தில் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய பொறுப்புகளில் போய் அமர்றாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் பிடியில் வந்து பார்த்தோம்னா அந்த அசுரகுலம் அதாவது இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோம்னா மாட்டிக்குது. பிரகலாதன் வந்து பார்த்தோம்னா ஒரு செயலற்ற அரசன்னே சொல்லலாம். அவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்யகுஷன் மாதிரி அவருடைய மிகப்பெரிய பலசாலி கிடையாது, ஒரு தந்திரவாதி கிடையாது, அவர் ஒரு பலவீனமானவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோம்னா பிராமணர்கள் வந்து பார்த்தோம்னா ஆட்சி அமைகிறதுக்கு பிரகலாதன் ஒரு காரணமாயிடுறாரு. ஸோ இப்படியே போகும் பிரகலாதனுக்கு ஒரு மகன் இருக்காரு, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலி. அந்த மகாபலி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றாரு. அவர் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமனால் போடப்பட்ட அந்த சங்கிலிகள் அதாவது பிராமண சங்கிலின்னு சொல்லுவாங்க பிராமண சங்கிலி இந்தியா முழுவதும் இருக்க பார்த்தீங்களா, அந்த சங்கிலியை வந்து பார்த்தோம்னா உடை தெரிகிறாரு நம்ம மகாபலி. ஸோ மகாபலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோம்னா ஆட்சிக்கு வர்றாரு. இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோம்னா கைப்பற்றுறாரு. இந்திய துணைக்கண்டத்துக்கே வந்து பார்த்தோம்னா அவர் பேரரசராக மாறுறாரு. ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய பேரரசு ஆட்சியை வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் விருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கூட்டத்தை வந்து பார்த்தோம்னா கூட்டுறாரு. இந்தியாவில் இருக்க எல்லா அசுர அரசர்களும் வந்து பார்த்தோம்னா அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தோம்னா பங்கேற்கிறாங்க. அந்த கூட்டம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முசிறி அப்படிங்கிற ஒரு வணிக நகரத்தில் வந்து பார்த்தோம்னா அமைதி. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க யார் என்ன கேட்டாலும் வந்து பார்த்தோம்னா அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை வந்து பார்த்தோம்னா மகாபலி வந்து பார்த்தோம்னா சொல்லிடுறாரு. அப்போ வந்து பார்த்தோம்னா வாமன வேஷம் வாமனன் அப்படின்னு வாமன அவதாரம் இருக்கும் இல்லைங்களா, கையில் ஒரு குடையை வச்சுட்டு ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா முட்டடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாமன அவதாரத்தில் வந்த ஒரு தேவ குல ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கென ஒரு 3 அடி நிலம் வந்து பார்த்தோம்னா வேண்டும் உங்களுடைய ஆட்சியில். அந்த 3 அடி நிலத்தில் வந்து பார்த்தோம்னா நான் என்னுடைய பிராமணத்துவத்தை வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் பரப்புவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வாக்குறுதி கொடுத்த மகாபலி வந்து பார்த்தோம்னா வேறு வழி இல்லாமல்
இந்த மாதிரி மூன்றடி நிலமும் உனக்கான பிராமணத்துவமும் நீ பரப்பலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. அவர் செஞ்ச தப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பிராமணத்துவம் வந்து பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோம் பரவி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஆசிரமங்களாக இருந்ததுலாம் வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய மடங்களாக வந்து பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் மாறிடுது. இதை மகாபலியால் கட்டுப்படுத்த முடியலை, ஏன்னா அவர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு. இப்போது மீண்டும் பிராமணர்கள் வந்து பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய நிலைமைக்கு வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய உச்சநிலைக்கு வந்து பார்த்தோம்னா பொறுப்புகளில் வந்துடுறாங்க. ஸோ இப்போது பிராமணர்களால் மற்றும் வாமன விஷ்ணுவால் வந்து பார்த்தோம்னா மகாபலி வந்து பார்த்தோம்னா மகாபலி வந்து பார்த்தா இந்தியாவை விட்டு துரத்தப்படுறாரு. அவர் இந்தியாவிலிருந்து துரத்தப்பட்டார். இந்தியாவுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா அந்த சரையூ காட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா தனக்கேனா ஒரு குறிப்பிட்ட படையை வந்து பார்த்தோம்னா வச்சுட்டு அவர் காட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஒரு குகையில் வந்து பார்த்தோம்னா வாழ்ந்து வராரு. இந்த மாதிரி குகைக்குள்ளே வாழ்ந்துட்டு வராரு இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா ராவணன் வந்து பார்த்தோம்னா அவர்கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு. ஸோ ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திங்க் பண்ணி தான், நீங்கள் அந்த 10 உணர்ச்சியை யூஸ் பண்ணாமல் அறிவு மட்டுமே யூஸ் பண்ணனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 10 யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மகாபலி அவருடைய அரவணைப்பில் இத்தனை 8 வாழ்ந்துட்டு இருந்த ராவணனும் அவங்களுடைய குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சவால் விடுறாரு. இனிமேட்டு நான் வந்து உங்களுடைய இதில் இல்லை, உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோம்னா ரிட்டன் திரும்பி நான் வந்து இந்தியாவை கைப்பற்ற போகிறேன், முதல்ல இலங்கையை நோக்கி படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாருங்க. அவருக்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பகர்ணனும் விபீஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. இப்போ இவங்க நடந்து போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மகாபலி பேரரசர் கூட இருந்த பல விதமான போர் வீரர்கள் வந்து பார்த்தோம்னா ராவணன் அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா நடந்து வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அவர் கூட வந்து பார்த்தோம்னா மகாபலியுடைய படையில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ராவணன் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துடுறாங்க. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு 10 அசுரனுக்கு வந்து பார்த்தோம்னா என்னுடைய அறிவு மற்றும் படையை வந்து பார்த்தோம்னா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மகாபலி வந்து பார்த்தோன்னா கத்திக்கிட்டே இருக்காரு. அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா ராவணன் நீ என்ன வேணாலும் கத்திக்கணும்னு சொல்லி நான் என்னுடைய நோக்கத்துக்கோசரம் போயிட்டுருக்கேன், என்னுடைய ஆசை வந்து பார்த்தோம்னா இதுதான், ஸோ நான் இலங்கையை கைப்பற்ற போகிறேன்னு சொல்லி அவர் வந்து போயிட்டே இருக்காருங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அவருடைய சிறு வயது வந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருந்தது. அவர் ஒரு 18 ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலி அவருடைய அரவணைப்பில் தான் இருந்தார். இப்போது அவரை விட்டு வெளியே போகிறாரு, நான் குபேரனும் தோற்கடிக்கணும், இலங்கையை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா எல்லா போர் வீரர்களும் பலத்த கரவோஷங்களோட ராவணன் அவரை பின்பற்றி வந்து பார்த்தோம்னா இலங்கையை நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போது இதோட பாகம் 1 வந்து பார்த்தோம்னா நிறைவடையுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா பாகம் 2 வந்து பார்த்தோம்னா அடுத்த பாகத்தில் வந்து பார்த்தோம்னா அவர் எப்படி வந்து பார்த்தோம்னா இலங்கைக்கு போகிறாரு, இலங்கை எப்படி வந்து பார்த்தோம்னா கைப்பற்றுறாரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமேட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தோம்னா கேளுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.